வெல்கம் டு டென்பசி ப்ரிப்ரேஷன். ஸோ தென்ன சீரியஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷியா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம்ஸ் அப்படின்ற 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க ஒரு சாப்டர். ஸோ அண்ட் இந்த சாப்டரோட லாஸ்ட் வீடியோ பார்ட் அதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ ஏன் புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தனியாக ஒரு வீடியோ சீரியஸ் ஸ்லைடாக போடுறோம் அப்படின்னா, பிகாஸ் சில டைம் டேரெக்டாக வந்து புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து க்வெஸ்சன்ஸில் கேட்குறாங்க, அதனால தனியாக அது ஒரு வீடியோவாக போடுறோம். ஸோ இந்த சாப்டரை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் டென் குரூப் டேயோட மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த சாப்டரில் வந்து எடுத்திருக்காங்க. த டாக்கர்ஸ் ஸ்டைன்ஸ் டெல்லோர் அண்ட் எலஃபண்டா பிலாங் டு த பீரியட் ஆஃப் அப்படின்ற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் குப்தாஸ்க்கு அடுத்து வர காலம் தான் வந்து இந்த சாப்டர் அப்படின்றனால இதை வந்து நம்ம வந்து படிக்கணும். அது இல்லாமல் இந்த ஒரு க்வெஸ்சனுக்காக நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் அப்படின்றனால 120 seconds ஸ்லைட் வந்து போகிறேன். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் வந்து பிரபாகர வர்தனா கேவ் ஹிஸ் டாட்டர் ராஜஸ்ரீ இன் மேரேஜ் டு. ஸோ பிரபாகர வர்தனா வந்து அவரோட மகளான ராஜஸ்ரீயை மௌகாரி கிங் கிரகவர்மனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் கனூஜ் வந்து இவரோட ஆலியா வந்து மாறிச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிரகவர்மன். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷா அக்செப்டட் த த்ரோன் ஆஃப் கனூஜ் ஆன் தி அட்வைஸ் ஆஃப். ஸோ இனிஷியலாக கனூஜை வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஹர்ஷா வந்து ரிலக்டன், தட் மீன்ஸ் நான் வந்து ரூல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவலோகிதேஸ்வர போதிசத்வா வந்து அட்வைஸ் பண்ண அப்புறம் த்ரோனை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு வித் த டைட்டில் ஆஃப் ராஜபுத்ரான் சிலேதித்யா. சில் அந்த டைட்டிலில் வந்து அவர் த்ரோனை வந்து அசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அவலோகிதேஸ்வர போதிசத்வா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ வாஸ் அ மினிஸ்டர் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் வார். ஸோ கீ அஃபிஷியல்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கீ அஃபிஷியல்ஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் வார் வந்து யாருன்னா அவந்தி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் ரிட்டன் பை ஹர்ஷா. ஸோ ஹர்ஷாவே ஹர்ஷா வந்து ஒரு கிரேட் பேட்ரன் ஃபார் லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவரே ஒரு ரினவுன் லிட்ரேச்சர், தட் மீன்ஸ் அவரே வந்து நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து மூணு சொல்லியிருக்காங்க, பிரியதர்ஷிகா, ரத்னவல்லி, நாகானந்தா. ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பிரியதர்ஷிகா. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் 5 questions தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ 4 statements கொடுத்துருக்காங்க, அந்த எது ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். ஸோ தர்மபாலா எஸ்டாப்ளிஷ் சோமபுரா மகாவிகாரா. ஸோ தர்மபாலா வந்து சோமபுராவில் ஒரு பெரிய விஹாரத்தை கட்டியிருப்பார், இப்போ இருக்க பங்களாதேஷ் அது. ஸோ அதை தான் வந்து சோமபுரா மகாவிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர், ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ராமபாலா ரோட் ராமச்சரித்தம். ஸோ சந்தியாகர் நந்தியோட எபிக் தான் ராமச்சரித்தம். பட் அந்த ராமச்சரித்தம் என்ன அப்படின்னா, ராமபாலாவோட பயோகிராஃபி தான் வந்து ராமச்சரித்தமாக இருக்குது. பட் அதை எழுதுனது பார்த்திங்கன்னா சந்தியாகர் நந்தி. ஸோ இங்கே வந்து ராமபாலாவே ரோட் ராமச்சரித்தம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மஹிபாலா சாங்ஸ் ஆர் ஸ்டில் பாப்புலர் இன் ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால். மஹிபாலா கீத் அப்படின்னு சொல்கிறாங்க சாங்ஸ் ஆன் மஹிபாலாவை. அது வந்து ஃபோக் சாங், ஸ்டில் பெங்காலோட ரூரல் ஏரியாஸில் வந்து பாப்புலராக தான் இருக்கு. ஸோ சியும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து ஆகம சாஸ்திரா, அதாவது ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா ஒரு பாலா டெக்ஸ்ட்டை யார் எழுதினான்னா கௌதபாதா. ஸோ இதுவும் வந்து கரெக்டு. ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதோட இந்த சீரியஸ் முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.